மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர், இதை பற்றி பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/3 பை ஆர் க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ். அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஹாலோ அப்படின்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஹாலோ அப்படின்னு நம்ம என்ன இருக்கோம், கேப், புரியுங்களா? ஸ்பெரி ஒரு ஸ்பியருக்கு ஸ்பியர்னுடைய ஷேப்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ்ன்னு இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/3 பை ஆஃப் கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ். அடுத்தது வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர், ஸோ ஸ்பியரில் பாதி தான் நம்மளுக்கு என்னது ஹெமிஸ்பியர் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஸ்பியரோட ஃபார்முலாவில் அப்டேட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஆகிடும் சாலிட் ஹெமிஸ்பியர் ஆகிடும். அப்போ 2/3 பை ஆர் க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ். அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோனாவே அவுட்டர் ரேடியோ இன்னர் ரேடியோ ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கும், அதுவும் அதே சமயத்தில் அது டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ 2/3 பை ஆஃப் கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேஸ்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 7.21, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 7.21. For example, 7.21 பார்த்தீங்கன்னா, the volume of a solid hemisphere is 29,106 சென்டிமீட்டர் க்யூப். ஒரு சாலிட் ஹெமிஸ்பியருக்கு அதனுடைய வால்யூம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அனதர் ஹெமிஸ்பியர் ஹூஸ் வால்யூம் இஸ் 2/3 ஆஃப் த அபவ் இஸ் கார்வ்ட் அவுட். இந்த சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூமை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/3 2/3 பங்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கார்வ்ட் அவுட், வெட்டி எடுக்கிறாங்க. அப்படி வெட்டி எடுக்கும்போது அந்த கிடைக்கக்கூடிய ஹெமிஸ்பியர்னுடைய நியூ ஹெமிஸ்பியர்னுடைய ரேடியஸ் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு க்வெஸ்சன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஸோ அந்த அதுக்கான ரேடியஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே? ஸோ அதுக்கான ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர். அந்த நியூ ஹெமிஸ்பியர்னுடைய ரேடியஸை கன்சிடர் பண்ணுறோம். கிவன் என்ன, கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் ஏ த ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 29,106 சென்டிமீட்டர் க்யூப். அப்போது வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர், now volume of new hemisphere find out பண்ண போறோம். அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே இருக்கிற ஹெமிஸ்பியரை காட்டிலும் 2/3 பங்கு வந்து வெட்டி எடுக்கிறோம். அப்போ 2/3 ஆஃப் இன்டு வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் நம்மளுக்கு எவ்வளோமா, ஒரிஜினல் ஸ்பியர் ஹெமிஸ்பியர், ஒரிஜினல் ஹெமிஸ்பியர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 29,106. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க, 3 டேபிளில் 9 டைம்ஸ் 27 ரிமைண்டர் 2 வருமா, 21 3 7 சார் 21
த்ரீ டூ சார் சிக்ஸ் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வரும் 19,404 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேங்களா? ஸோ அந்த ஹெமிஸ்பியர் அப்போ வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் வந்து இதுதான், வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். இதை ஃபார்முலாக ஈக்குவல் பண்ணுறீங்க, வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னுடைய வால்யூம் நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம், 2/3 πr³. அப்போ 2/3 πr³க்கு அதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேடியஸ்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ 2/3 × π வேல்யூ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் நோட்டில் எடுக்கும்போது, 22/7 r³=19,404. ஓகேங்களா? ஸோ அதை கேன்சலேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது r வேல்யூ மட்டும் வச்சுங்க. அப்போ 19,404 × 3×7/2×22. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கம்மா. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 9s are 18, ரிமைண்டர் 1 கிடைக்கும், 14 2 7s are 14, 0 2 2s are 4. ஓகேவா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணி என்ன வரும் பாருங்க, 4 × 8 8 × 16 5 × 10 1 × லெவல் டேபிள் ஆகும் கேன்சல் பண்ணுங்க. 1 × இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 44 ரிமைண்டர் 4 வரும். அகைன் 4 × 44 ரிமைண்டர் 1 வரும், லெவல் 1 times. ஸோ அப்போ r³=441 × 7 3 நமக்கு எவ்வளோமா 21. அப்போ r³=441. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 9,261. அப்போ r=√9,261. அப்போ 9,261 க்யூப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. அப்போது அந்த நியூ ஹெமிஸ்பியர் ஓகேங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஹெமிஸ்பியர்லேருந்து அந்த நியூ ஹெமிஸ்பியரை நம்ம 2/3 மூணில் 2 பங்கு வெட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரேடியஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் ஆஃப் த ஹாலோ பிரஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், கேல்குலேட் த வெயிட் ஆஃப் ஏ ஹாலோ பிரஸ் ஸ்பியர் இஃப் த இன்னர் டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் இஸ் 1 மில்லிமீட்டர் அண்ட் ஹூஸ் டென்சிட்டி இஸ் 17.38 cm³. ஓகேங்களா? ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோ பிரஸ் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது ஓகேங்களா, அதனுடைய வெயிட்டை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனுடைய இன்னர் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, திக்னஸ் 1 மில்லிமீட்டர் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஹூஸ் டென்சிட்டி இஸ் 17.3 g/cm³. அப்போது இங்கே டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் எனக்கு சென்டிமீட்டர் இருக்குது, ஆனால் திக்னஸ் மட்டும் எனக்கு என்ன இருக்குது மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போ மில்லிமீட்டரில் என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணிங்க, சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சொல்யூஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ டயாமீட்டர் சொல்லும் போது அதுவும் இன்னர் டயாமீட்டர் சொல்லிட்டாங்க, இன்னர் டயாமீட்டர் வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம் ஸ்மால் ஆர், வெளியே அவுட்டர் டயாமீட்டர் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ லெட் ஸ்மால் ஆர் அண்டு கேபிட்டல் ஆர் பி த இன்னர் அண்டு அவுட்டர் ரேடியை of the hollow sphere. அந்த ஹாலோ ஸ்பியர்னுடைய இன்னர் அண்டு அவுட்டர் ரேடியை வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா. கிவன் இதில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்னால் நமக்கு என்னென்னு சொல்லுவோம், டினோட்டட் பை டி. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். அடுத்தது அதை இன்னர் ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா, ஏன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, r=√2
டி பை டூ. அப்போது 14/2 நம்மளுக்கு என்ன வந்துடும், 7 சென்டிமீட்டர். அப்போது இன்னர் ரேடியஸு 7 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் திக்னஸ்னுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மில்லி மீட்டர், 1 மில்லி மீட்டர். இதையும் சென்டிமீட்டராக மாற்றணும், ஏன்னா யூனிட்ஸு மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் எல்லாமே சேமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கரெக்ட். ஸோ அப்போ யூனிட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி மாற்றிங்க. அப்போ 1 மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா 10 டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. ஹையர் யூனிட்ஸ் லோயர் யூனிட்ஸ்லேருந்து ஹையர் யூனிட்ஸுக்கு மாற்றினா டிவைட் பண்ணுங்கள். அதுவே ஹையர் யூனிட்ஸ்லேருந்து லோயர் யூனிட்ஸுக்கு மாற்றினா ப்ராடக்ட் பண்ணணும், ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அவுட்டர் ரேடியஸ். இப்போ இன்னர் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவுட்டர் ரேடியஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அப்போது அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னம்மா 7, தட் இஸ் இன்னர் ரேடியஸ் ப்ளஸ்ஸு இந்த திக்னஸ்ஸு, திக்னஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்டர் ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே கிராஸ் மாடலில் பண்ணிங்கன்னா 71/10 கிடைக்குமா. அப்போ இதை அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா 7.1 சென்டிமீட்டர். 71/10 நம்ம 7.1 எல்லாமே சென்டிமீட்டர் மாற்றியாச்சு. இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வால்யூமை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர், ஸ்பியர்னுடைய வால்யூம், ஹாலோ ஸ்பியர்னுடைய வால்யூம் 4/3 பை ஆஃப் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்ளை பண்ணுங்கள். 4/3 × பையோட வேல்யூ என்னமா 22/7 × கேபிட்டல் ஆர் கியூப். கேபிட்டல் ஆர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 7.1. 7.1 cube மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ நமக்கு என்னதுமா 7. அப்போ 7 cube. ஸோ இப்போது இதை இது பண்ணுங்கள், எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 7.1 உடைய கியூப் அதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 357.91 கிடைக்கும். மைனஸ் 7 cube, 7 × 7 × 7 7 × 49 49 × 7 நமக்கு என்ன வரும், 343, ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணுங்கம்மா. அப்போ 4/3 × 22/7 இதை ப்ராடக்ட் செப்ரேட் பண்ணுங்கள். செப்ரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 14.91 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கேன்சலேஷன் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மொத்தமாக வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருமா, 4.97 கிடைக்கும். அப்போ 4 × 22 எவ்வளோ வருமா, 88 × 4.97/7. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. 4.97 × 88 அது ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 437.36 டிவைடட் பை 7. ஸோ அதையும் நம்மளுக்கு 7 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 62.48. ஸோ அப்போது எனக்கு அதனுடைய மொத்த வால்யூம், அந்த ஹாலோ ஸ்பியர்னுடைய மொத்த வால்யூம் வந்து எனக்கு 62.48 சென்டிமீட்டர் க்யூப். இப்போது வெயிட், அந்த வெயிட் ஆஃப் த பிராஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். வெயிட் ஆஃப் த பிராஸ் வந்து இன் 1 சென்டிமீட்டர் க்யூப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட் ஆஃப் த பிரஸ் இன் 1 சென்டிமீட்டர் க்யூப், ஏன்னா நம்மளுக்கு கொஷினில் பர் சென்டிமீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்துட்டாங்க டென்சிட்டி, 17.3 கிராம். ஸோ அப்போது டோட்டல் வெயிட், எனக்கு மொத்த வெயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த வால்யூமுடைய வேல்யூ அதையும் 1 கிராமுக்கான வெயிட் எவ்வளவோ அதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 62.48 × 17.3 இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வெயிட் கிடைச்சிடும். அப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1080.90 கிராம். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் வெயிட் இஸ் 1080.90 கிராம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.